முருகப்பெருமான் துணை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான். எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார ஆசி நூல். சுபகிருது வருடம் தை மாதம் 22 திகதி முதல் சுபகிருது வருடம் தை மாதம் 29 திகதி வரை 5/2/2023 ஞாயிறு முதல் 12/2/2023 ஞாயிறு வரை. சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஞான கனலை உலகெல்லாம் மூட்டி ஞானிகளை வணங்க வழிகாட்டி தான தர்ம மகா சக்தியூட்டி தவசியாக அருளும் அரங்க ஞானியே, ஞானியே உமை போற்றி அகத்தியனும் நாட்டிடுவேன் இந்தியா தமிழகத்தில். இனிமேலாய் சுபகிருது கலை திங்களில் இருப்பா நீர் திகதி மேல் இருப்பா நவதிகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வருங்கால பலன் குறித்த ஆசியுரைப்பேன். திரைமறைவாய் தொடர்கின்ற நலமிலா துறைவாரிய அரசின் ஊழல் முறை முறைகளெல்லாம் சடுதி முடிவு கண்டு முழுமைப்பட தரும ஞான வழியில் குறைகள் அனைத்தும் கலைந்து குறிப்பாக பணி நியமன வாய்ப்புகள் தகுதி அடிப்படையில் வாய்மைப்பட நிறுவப்படவே இனி மெய்யான அதிகார வர்க்கங்கள் முழுமைப்பட எல்லா துறையிலும் நிரம்பியே உண்மைப்பட சேவை நில உலகே மெச்ச வளர்ச்சியாக வரம்புக்கு மேலான உபரியாக வளர்ந்து பொருளாதார பலம் பெருகும் பெருகவே பெருந்தன்மைப்படவே பொது வாழ்வுக்கு அர்ப்பணித்த நிர்வாக தலைமைகள் எல்லாம் நீதி நெறி மீறா நடந்து கொள்ளவே மேல் கீழ் என குறைக்கானா சகல சேவகர்களும் வல்லமைப்பட நேர்மைப்பட பணியாற்றி வளர்ச்சிக்கான வழிகள் கிட்டவே இந்தவித மாற்றத்தை குருமார்கள் கொண்டு இறைவன் சட்டமாக ஞானமாக நடத்த இருக்க சரணாகதி தனை அரங்கமகான் வழிகண்டு ஆளுமைகள் அதிகாரிகள் வணங்கி வந்து ஆசிதனை ஏற்க பழிப்பாவ செயல்கள் யாவும் விலகி பரோபகார சிந்தை பெருகியே இந்தியா தமிழகம் முழுக்க பெருந்தன்மை கொண்ட ஆளுமையாக தர்ம ஞானம் நிறைந்த ஆட்சி நடத்தி தரணியை பின்பற்றும் வகையுமாகும் வார ஆசி முற்றே சுபம். முருகப்பெருமான் துணை. மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம். சுபகிருது வருடம் தை மாதம் 22 நாள் 5/2/2023 ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் 29 நாள் 12/2/2023 ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள். உலகமெங்கும் உள்ள மக்களிடத்து ஞானத்தின் அற்புதங்களை உணர்த்தி மக்களிடத்து ஞான கனலை மூட்டி ஞானம் அடைய வேண்டி அவர்களை முற்று பெற்ற ஞானிகளை வணங்க செய்தும் ஜீவதயவே ஞான வீட்டின் திறவுகோல் என்பதை அறிய செய்து மக்களை தான தர்மங்களை செய்திட செய்தும் அளவிலா தான தர்மங்களை குடில் அமைத்து உலகினில் செய்து தான தர்ம பலத்தை கூட்டியும் மக்களுக்கு அருள் பாலித்து காக்கும் மகா ஞான தவசியாக அவதரித்திட்ட ஆறுமுக அரங்கமகா ஞானியே, உமை போற்றி வணங்கியே சுபகிருது வருடம் தை மாதம் 22 நாள் 5/2/2023 ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் 29 நாள் 12/2/2023 ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்தில் இந்தியா தமிழகத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை வார ஆசி நூலாக அகத்திய மகரிஷியானும் உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி. திரைமறைவாக நடக்கின்ற ஊழல்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவதுடன்
அரசின் ஒவ்வொரு துறைகளிலும் நடக்கும் நேர்மையற்ற செயல்பாடுகள் எல்லாம் இனி கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எல்லா துறைகளும் தர்ம ஞான நெறியில் நடந்து அவற்றிலுள்ள குறைகள் எல்லாம் களைந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக அரசு பணி நியமனங்களிலே உள்ள வாய்ப்புகள் எல்லாம் தகுதி அடிப்படையில் உண்டாக்கப்பட்டு அதிகாரிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உண்மையுள்ள தகுதியுள்ள அதிகாரிகள் எல்லா துறைகளிலும் அதிகமாகி உண்மையும் சேவையும் நிறைந்தவர்களாக ஆகி இந்த பூ உலகமே மெச்சும்படியாக அரசு துறைகள் வளர்ச்சியடைந்து இலக்கை விட அதிக வளர்ச்சியை எல்லா துறைகளும் அடைந்து உபரியாகி பொருளாதாரம் பெருகி நாடெங்கும் வலுவான பொருளாதார சூழல் பெருகும். அரசு துறை சார்ந்த அனைவரும் பெருந்தன்மைப்பட நடப்பதுடன் அவரவரும் தம்மை பொது வாழ்விற்கென அர்ப்பணித்தும் நீதி நெறி மீறாது நடந்து கொள்ள மேலதிகாரி கீழதிகாரி ஊழியர்கள் என அனைவரும் நேர்மையுடன் நடந்து கொள்ள நாட்டின் வளர்ச்சிக்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்பா. இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லா வல்ல கடவுளே தகுதியுள்ள குருமார்களை கொண்டு தர்மத்தின் வழியிலே சட்டமுன் வரைவுகளாக கொள்கைகளாக வெளிப்படுத்த இருக்கின்ற படியினாலே உண்மை ஞானம் போதிக்கின்ற ஞானகுரு தர்மத்தின் வழி செல்லும் மகாகுரு அரங்கமகான் கூறும் தயவு நெறியான சுத்த சன்மார்க்க நெறியினை அரசு பதவி வகிக்கும் அதிகாரிகள் ஏற்று நடக்க இதுவரை அவர்கள் நாட்டினில் நிகழ்ந்த பழி பாவங்கள் எல்லாம் விலகி நாடெங்கும் பரோபகாரம் பெருகி இந்தியா தமிழகம் முழுதும் பெருந்தன்மையான ஆளுமைகள் உருவாகி தர்ம ஞானம் மிகுந்த ஆட்சி உருவாகி இந்த உலகமே பின்பற்றக்கூடிய அற்புத ஆட்சியாக ஆட்சி முறை சிறந்து நாட்டினில் ஞான ஆட்சி உருவாகிடும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி. சுபம்.